உடனே மக்கள் நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நான் அங்கே ஹோஸ்ட் ஃப்ளாஷ், ஒன் ஆஃப் த ஓஜி சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருடைய இந்த டாப் ஃபைவ் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஃப்ளாஷ் இருப்பார். ஏன்னா எல்லாருக்குமே சூப்பர் ஸ்பீடு டைம் ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் தானே. ஸோ உங்களுக்கு எந்த லிஸ்ட்டில் இந்த பக்கம் ஃப்ளாஷ் இருக்காரு சொல்லி மறக்க வைக்கல கம்பெனிங்க. என்ன கேட்டிங்கன்னா டிசிக்குள்ள ஒன் ஆஃப் த ஓவர் பவர்டு கேரக்டர் கண்டிப்பாக ஃப்ளாஷ் தான். என்னடா சும்மா ஓட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அவர் அதுக்கும் மேலே. ஸோ இப்போதைக்கு இந்த ஃப்ளாஷோட ஆர்ஜின் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஒன்லி பேரியரில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏகப்பட்ட ஃப்ளாஷ் இருக்காங்க, பட் நம்ம பேரியலனோட ஆர்ஜினை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாம். கார்ட்னர் ஃபாக்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளாஷ் கேரக்டரை உருவாக்குறாரு. ஜே கேரிக் அவர் நம்ம ஏற்று கிடையாது. ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த அவர் ஒரு வித்தியாசமான வாட்டர் வேப்பரை இன்ஹேல் பண்ணுறது மூலிமா அவர் உடலில் இருக்க எல்லா மாலிக்யூல்ஸும் அதிவேகத்தில் செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ அப்போதுலேருந்து அவருக்கு சூப்பர் ஹீரோ பவர் கிடைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆரிஜின் ஸ்டோரி வச்சு இந்த ஜே கேரிக்குங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ பார்த்தீங்கன்னா கார்ட்னர் ஃபாக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. 1940s இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் இந்த சூப்பர் ஹீரோ காமிக்குங்கிறது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. 100 இஷ்யூக்கும் மேலே ஜே கேரிக்கை பேஸ் பண்ணி எழுதியிருந்தாங்க. பட் வாருங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ்ங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸை இதே கான்செப்டில் கூட்டிகிட்டு போகாமல் வேற ஒரு கான்செப்டில் வேற மாதிரி வித்தியாசமாக ரீஇன்வென்ட் பண்ணணும் சொல்லி நம்ம டிசி இந்த ஃப்ளாஷை வித்தியாசமாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. சேம் கார்ட்னர் ஃபாக்ஸை வச்சு ஜே கேரிக்கை இல்லாமல் இன்னொரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பேரி அலன். ஸோ இது 1956 அப்புறம் தான் நடக்குது. அண்ட் அப்போ இருந்து அந்த சூப்பர் ஹீரோ ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்து யாராச்சும் ஒருத்தங்க செத்து தான் இந்த சூப்பர் ஹீரோ ஆர்ஜினி ஸ்டார்ட் ஆகும். ஒரு மிகப்பெரிய ட்ராஜடியில் இருந்து தான் சூப்பர் ஹீரோ பிறப்பாரு. லைக் நம்ம சூப்பர் மேனுக்கு கிரிப்டன் அழிஞ்சிரும், பேட்மேனுக்கு அப்பா அம்மா இறந்துருவாங்க, அந்த கான்செப்டில் நம்ம பேரி அலனுக்கும் ஒரு ட்ராஜடிக் வளர்ந்தது. அவங்க அப்பா வெளில கொண்டு வந்துடும் சொல்லி அந்த கேஸை உடைக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேட்டராக மாறாரு. அந்த சென்ட்ரல் சிட்டியோட கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் பொசிஷனில் இப்போதைக்கு பேரி அலன் வளர்ந்து நின்று அவங்க அப்பா பற்றி அந்த கிரைம் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு முடிவை நோக்கி போக மாட்டேங்குது. ஸோ எல்லா இடமே முட்டுச்சந்தா இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவர் உடஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய லேப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய தண்டர் ஸ்ட்ரைக், மின்னல் இவருடைய லேபை தாக்குது. அந்த லேபுக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட இவர் மேலே இவர் சேர்த்து வச்ச அந்த லேபில் இருந்த ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து பற்றின கொட்ட அந்த கெமிக்கல்ஸ் ஒரு உடம்புல இருக்க அந்த மாலிகூல்ஸை மிக ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேட் பண்ணி அவரை ஃப்ளாஷாக மாற்றுது. பட் டக்குன்னு அவர் வந்து ஃப்ளாஷாக மாறல, அந்த இடி மின்னல் பட்டி ஒரு உடம்புல அந்த கெமிக்கல்ஸ் இருக்க அந்த காத்தினால இவர் உடம்புங்கிறது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் எடுத்துக்குது. அந்த 4 மாதம் அவர் கோமலில் இருக்க மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சில காமிக்ஸில் அவருக்கு டக்குன்னு இந்த மாதிரி பவர்ஸ் கட்ட மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. பட் அவர் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவர்ஸை கிரகிச்சு அங்கேருந்து இவருடைய அந்த பவர்ஸ் வந்து பார்த்தினா பில்டப் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பவர்ஸ் என்னங்கிற விஷயத்தை நம்ம ஃப்ளாஷ் பொறிச்சுக்கிறாரு. இந்த இடத்துல பேரி அலன் ஃப்ளாஷாக மட்டும் மாறல, அவருக்கு சூப்பர் பவர்ஸ் மட்டும் கிடைக்கல, அவர் கூடவே சேர்ந்து ஸ்பீட் ஃபோர்ஸும் உருவாகுது. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, பட் பேரியோட கிரியேஷன் தான் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸோட ஸ்டார்டிங் லைனுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஷார்ட் எஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமை முன்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஃபோர்ஸ் இஸ் அ ஃபோர்ஸ், கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸாக இருக்க மாதிரி ஸ்பீட் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் தான். பட் அந்த ஃபோர்ஸுக்குள்ளே ஸ்பேஸ் அண்ட் டைமுங்கிறது மொத்தமாக இன்டர்ட்வைன் ஆகியிருக்கு. அண்ட் நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைமை முன்னோக்கி தள்ளுறதும் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் தான். இதை நீங்கள் மார்வலில் இந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் ஒரு என்டிட்டி, ஸ்பீட் ஃபோர்ஸ் அப்படி கிடையாது. கிராவிட்டியோ நீங்கள் ஒரு என்டிட்டியாக சொல்ல மாட்டீங்கன்னா இட்ஸ் அ 7th ஃபோர்ஸ் டு கவர்ன் அவர் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. 7th ஃபோர்ஸ் நம்ம யூனிவர்ஸை நிலையில் வைக்கிறதுக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசி ரிலீஸ் பண்ண அந்த மல்டிவர்ஸ் சார்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 52 யூனிவர்ஸை சுற்றி ஒரு கல்ச்சுவர் மாதிரி தான் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஸ்பீட் ஃபோர்ஸுங்கிறது மல்டிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டது. ஸோ இதை நம்ம பேரி அலன் அவருடைய இந்த பவர் கிடைக்கிற இந்த சமயத்தில் தான் உருவாக்கின மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேரி அலன் எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரில்ல, அந்த ஸ்டெப் கிரியேட் பண்ணுற எல்லா கைனெட்டிக் ஃபோர்ஸும் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ளே தான் போய் சேரும். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து புஷ் பண்ணுற அந்த காந்தினால இது அதிக அளவு எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. அண்ட் நம்ம பேரி அலன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அது அடிஷ்னல் எனர்ஜியாக இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ளே போகுது. பேரியோட எனர்ஜி மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேரோட அந்த கைனெட்டிக் எனர்ஜிங்கிறது இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்குள்ளே ட்ராப் பண்ணப்படும். அண்ட் எல்லா வகையான டைம் அண்ட் ஸ்பேஸ் அது புஷ் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் எனர்ஜி இந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வால்வை திறந்து வரும்போது எப்படி கேஸ் வெளில வருதோ அதே மாதிரி வெளியில் வர ட்ரை பண்ணுது.
அதுக்காக இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ் தான் நம்ம பேரியலன். ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸில் இருக்க அந்த எக்ஸஸ் எனர்ஜியை தான் நம்ம பேரியலன் அவருடைய அந்த ஸ்பீடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேரியலன் தான் டெக்னிக்கலாக அந்த ஸ்பீட் ஃபோர்ஸுக்கே ஸ்பீடை சப்ளை பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அண்ட் எவ்ரி சிங்கிள் டைம் அவர் கால் எடுத்து வைக்கும்போதும் அந்த சமயத்தில் என்னென்ன நடக்குதோ, இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் லெவலில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே ஸ்பீட் ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஸ்டோர் ஆகிட்டு இருக்குமா, அதை எப்போ வேணாச்சு நம்ம பேரியலனால் போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் அவர் டைம் ட்ராவலும் பண்ணுறது. அண்ட் ஸ்பீட் ஃபோர்ஸில் இருக்க நிறைய வித்தியாசமான பவர் செய்யும் இந்த பக்கம் நம்ம பேரியலன் யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்பீட் ஸ்டெஸ்ஸால் மட்டும்தான் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்க்கு தேவையான அந்த கைனெட்டிக் பவரை நம்ம பேரியலன் தான் சப்ளை பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸை பற்றி நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், எல்லா ஸ்பீட் ஸ்டெஸ்ஸாலையும் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேரியலன் மாதிரி அந்த பவர்ஸ் கொண்டிருக்கவங்களால் மட்டும்தான் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் ஒன்லி செலக்டட் கேரக்டர்ஸை மட்டும்தான் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸை சூஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சூப்பர் மேனாலையும் வேகமாக போக முடியும், லைட் ஸ்பீடுக்குலாம் போக முடியும், ஆனால் சூப்பர் மேனால் ஸ்பீட் ஃபோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பீட் ஃபோர்ஸ் நினச்சா இந்த பக்கம் சூப்பர் மேனுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வரைக்கும் பண்ண மாதிரி காமிக்கப்படல, பட் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பார்ப்போம் இந்த ஃப்ளாஷ் படத்தில் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸ் இல்லாமலேயே நம்ம பேரியலனால் சவுண்டை விட வேகமாக ட்ராவல் பண்ண முடியும். பட் ஸ்பீட் ஃபோர்ஸை ட்ராப் பண்ணுறது மூலியமாக அவரால் லைட்டை விட ட்ரில்லியன் மடங்கு வேகமாக ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலாக டைம் ட்ராவலாம் பண்ண முடியுங்க, அதுக்கு மேலே சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பல ஹீரோஸ் அவர் வந்து சமாளிச்சிட்ட அப்புறம் தான் ரிவர்ஸ் ஃப்ளாஷை மீட் பண்ணுறாரு. ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஏவத்தான், அதை நம்ம தனியாக செப்பரேட்டாக நான் ஆச்சு இல்லை பார்ப்போம். ஸோ அவர் இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேருந்து வந்து இந்த ஃப்ளாஷை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாரு. எஸ், எங்கள் அம்மாவை கொன்னது ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றி காமிக்கிறேன்னு சொல்லி இவர் டைம் ட்ராவல் பண்ணி அங்கிருந்து தான் இந்த நியூ 52 ஆரிஜினே பரதம் அது காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃப்ளாஷோட ஆரிஜினுக்குள்ள ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கும் ஒரு சின்ன கை இருக்க தான் செய்யுது. அண்ட் ஃப்ளாஷுக்கு எப்படி ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கு ரிவர்ஸ் ஸ்பீட் ஃபோர்ஸ் இல்லைனா நெகட்டிவ் ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த நெகட்டிவ் ஸ்பீட் ஃபோர்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம் நம்ம ஃப்ளாஷ் ஓடும்போது சரி செய்யப்பட்டுட்டே இருக்கும். ஐ மீன் லைக் எப்படி பேலன்ஸ் ஆக்கப்பட்டுட்டே இருக்கும். இந்த பக்கம் ஸ்பீட் ஃபோர்ஸ் ப்ளஸ்னா நெகட்டிவ் ஸ்பீட் ஃபோர்ஸ் மைனஸ். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃப்ளாஷ் அதிவேகமாக ஓடுறாரோ அந்த அளவுக்கு அதிகமான ஸ்பீட் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணப்படும். அது அந்த நெகட்டிவ் ஸ்பீட் ஃபோர்ஸை பேலன்ஸில் வச்சிருக்கும். ஸோ ஃப்ளாஷ் ஓடுனா மட்டும்தான் ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்கும், புரியுதா? ஸோ ஃப்ளாஷோட ஆரிஜின் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், பட் உள்ள டெக்னிக்கல் டேர்ம்லாம் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ இவருடைய பவர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி சூப்பர் ஸ்பீட் ஓடுறது கிடையாது, சூப்பர் ஸ்பீடு தான் இவருடைய பவர். ஓடுற வழியாக அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. இவரால் பறக்க முடிச்சா சூப்பர் ஸ்பீடில் பறக்க முடியும், பட் ஆப்வியஸ்லி இவர் சாதாரண மனுஷனாக இருக்க அந்த காரணத்தினால ஓடுறது மூலியமாக தான் அந்த சூப்பர் ஸ்பீடை அவர் ஆக்சஸ் பண்ணுறாரு. ஸோ அதை தாண்டி இவருடைய மைண்டும் சூப்பர் ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இவருடைய மைண்ட் ஆட்டோ செகண்டில் யோசிக்குமாம். அதாவது ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஒரு 18:19 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ வேகமாக இவரால் யோசிக்க முடியும். அதோடைய அளவு என்னங்கிறது கூட நம்ம மூளையால் கிரகிச்சிக்க முடியாது. ஸோ ஆட்டோ செகண்ட் அவரால் யோசிச்சு அந்த அளவுக்கு அவரால் சீக்கிரமாக முடிவும் எடுக்க முடியும். ஒரு 10,000 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுற வேலையை இவருடைய மூளை ஒவ்வொரு செகண்டுக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இவரால் டைமை அந்த அளவுக்கு ஸ்லோவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் அந்த அளவுக்கு வேகமானவர். அதாவது நம்ம 100 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையை இவரால் ஒரு செகண்டில் வாழ்ந்துட்டு போக முடியுமா? அந்தளவுக்கு டைமை இவரால் ரொம்பவே ஸ்லோவாக பொறுமையாக என்ஜாய் பண்ண முடியும். சாதாரணமாலே இவரால் ஒளியை விட வேகமாக ஓட முடியும், பட் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸை டேப் பண்ணுறது மூலியமாக அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டை விட பல ட்ரில்லியன் மடங்கு அதிக வேகத்தில் போக முடியும். ஸோ அது அவருக்கு அதிக வேகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில பவர்ஸும் கொடுக்குது. ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலியமாக இவரை சுற்றி ஒரு ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆறாங்கிறது உருவாகுது. அதே வேகத்தில் ஓட்டுற சமயத்தில் இவரை சுற்றி பெருசாக ஃப்ரிக்ஷனுங்கிறது பில்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் ஆறாக இவரை எல்லா வகையான அந்த டேமேஜ்லேருந்தும் காப்பாற்றுது. ஸோ இது மேலேயே இவர் தெரியாதவங்க போய் மோதிட்டாருன்னா இந்த ஆறாக ஒரு ஷீல்ட் மாதிரி ஆக்ட் ஆகி நம்ம ஃப்ளாஷை அந்த டேமேஜ்லேருந்து காப்பாற்றும். அண்ட் இதுவே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு டியூரபிலிட்டியுமே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு முறை டோக்கியோ மேலே இந்த நியூக்ளியர் பாம்பு போட்டுருவாங்க, அந்த பாம்பிலிருந்து இந்த டோக்கியோ மக்களை காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 38 மில்லியன் மக்களை 30 செகண்ட்லேயே தூக்கி வெளில கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. அவ்வளோ வேகத்தில் அவர் வந்து எல்லா மக்களையுமே காப்பாற்றிருப்பாரு. இதையும் தாண்டி ஒரு முறை ஒரு பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு உடனே நிலைமைக்கு போயிடும். உள்ள இருக்க எல்லா மக்களையுமே காப்பாற்றி கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இந்த லைப்ரரிக்கு போய் பில்டிங் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி அதை படித்து அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ ஃப்ளாஷ் அந்தளவுக்கு வேகமானவர். சூப்பர்மேன் பலமுறை ஃப்ளாஷை டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெல் இந்த காமிக் புக் பேனலை பாருங்கள். இதில் நான் பலமுறை அவங்க கூட ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்மேன் சொல்ல, அதெல்லாம் சும்மா சேரிட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ளாஷ் சொல்லிவிட்டு கண்ணிமிக்கும் நேரத்திற்குள் கம்பு நீட்டி விட்டார். அதாவது ஃப்ளாஷ் அங்கேருந்து கலை போனது கூட நம்ம சூப்பர்மேனுக்கு இங்கே தெரியல. ஸோ ஃப்ளாஷ் வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங் பேக். ஃப்ளாஷோட சூப்பர் ஸ்பீடுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம்.
லிட்ரலி ஒரு முறை டெலிபோர்ட்டேஷன் அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு அப்பியர் ஆவாங்களே அந்த டெலிபோர்ட்டேஷனை விட நம்ம ஃப்ளாஷ் வேகமாக வந்திருக்காரு. இதுக்கு காரணம் அவருடைய கைனெட்டிக் அப்சார்ப்ஷன். ஸோ பூமியில் இருக்க எல்லா மக்களையுமே ஓட சொல்லி அவங்களுடைய அந்த கைனெட்டிக் எனர்ஜியை இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலிமா அப்சார்ப் பண்ணி அதை வச்சு இவர் டெலிபோர்ட்டேஷனே டிஃபீட் பண்ணியிருப்பாரு 5 seconds ஏர்லியாகவே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த டெலிபோர்ட்டேஷனை விட நம்ம ஃப்ளாஷ் வேகமானவர். அண்ட் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலிமா அவர் ஒரு மனிதனோட கைனெட்டிக் எனர்ஜியை அப்சார்ப் பண்ண முடியும். அண்ட் ஒரு மனிதனுக்கு அந்த கைனெட்டிக் எனர்ஜியை அதிகமாக கொடுக்கவும் முடியும். ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கு ஒரு முறை அப்படி தான் அப்சார்ப் பண்ணியிருப்பாரு. ஃப்ளாஷோட இன்னொரு முக்கியமான பவர் ஃபேஸிங். ஸோ ஒரு சவத்தில் போய் அவர் இடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உடம்பை வைப்ரேட் பண்ணுறது மூலியமாக அந்த சவத்துக்குள்ளேயே இவரால் பூந்து வெளியில் வந்துட முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவர் மாலிகூல்ஸை அவர் வைப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி அவர் மோஸ்ட்லி ரன் பண்ணும்போது வைப்ரேட் பண்ணி தான் இருப்பாராம். ஸோ திரும்ப திரும்பி போகணுன்ற அவசியமே கிடையாது, ஒரு சவத்துக்குள்ளே இவரால் ஈஸியாக பூந்துட்டு போயிட முடியும். ஒரு முறை ஒரு ஏரோப்ளேன் பிரிட்ஜ் மேலே மோத போயிடும். ஸோ அதை தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி வைப்ரேட் பண்ண வச்சு பிரிட்ஜுக்குள்ளே பூந்து வெளில வர மாதிரி பண்ணி அந்த ஒரு பவர் மூலியமாக அவ்வளோ பெரிய ஒரு ஏரோப்ளேனை காப்பாற்றிருப்பார். அண்ட் அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ்லேருந்து வெளில படுற அந்த எக்ஸ்டன்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இவரால் ஃபோக்கஸ் பண்ணி வெளியிலுமே விட முடியும். ஸோ கைகளை வேகமாக சுழற்றது மூலியமாக ஒரு குட்டி சைக்ளோனையுமே இவரால் உருவாக்க முடியும். அங்காதா பாட்டில் அஜித் வந்து பல வேலைகளை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே ஒரு பாட்டில், அந்த மாதிரி ஒரே செகண்டில் நம்ம ஃப்ளாஷால் எல்லாத்தையுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பீடு இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் அவருக்கு சூப்பர் ஹீலிங் எபிலிட்டியை பற்றின கொடுக்கும். ஸோ மற்றவங்களோட இவரால் கொஞ்சம் வேகமாகவே ஹீல் ஆக முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலியமாக பழைய காலங்கள் டைம் ஸ்பேஸ் முதற்கொண்டு இவரால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ கடந்த காலம் வேற ஒரு உலகத்தில் இருக்க கடந்த காலம்னு சொல்லி எல்லா இடங்களுக்குமே ஃப்ளாஷால் போக முடியும். ஸோ ஃப்ளாஷோட ஸ்பீட் இஸ் லிட்ரலி அன்லிமிட்டட் ஸ்பீட் ஃபோர்ஸ் இருக்க வரைக்கும். அண்ட் ஸ்பீட் அன்லிமிட்டடாக இருக்கும்போது என்ன நடக்கும்? F=ma = mc² ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வருதா? ஸோ அதிவேகத்தில் போகிறது மூலிமா இவரால் இன்ஃபைனைட் மாஸ் பஞ்சை கொடுக்க முடியும். லிட்டலி ஒரு சூரியனோட கோர் பகுதி வெளிப்படுத்துகிற அளவுக்கு எனர்ஜியை நம்ம ஃப்ளாஷால் ஒரு ஸ்பிளிட் செகண்டில் 1000 times வெளிப்படுத்த முடியும். ஒரு செகண்டுக்குள்ளேயே உங்கள் மேலே 1000 punches அவர் இன்ஃபைனைட் மாஸ் பஞ்சாகவே வெளிப்படுத்தி உங்களை தரையோட தரையாக வச்சு நஞ்சிடலாம். அந்தளவுக்கு செம பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் ஃப்ளாஷ். பட் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸே அவருக்கு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ டெம்பரல் டிவைஸை வச்சு நீங்கள் ஃப்ளாஷை ஸ்பீட் ஃபோர்ஸ்லேருந்து பிரிச்சிட்டிங்கன்னா அவருடைய ஸ்பீடுங்கிறது கம்மியாயிடும், ரொம்பவே கம்மியாயிடும். சூப்பர்மேன் அவரை தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி நம்ம ஃப்ளாஷ் கவனக்குறைவாக இருக்கிற நேரத்துலையும் அவரை ஈஸியாக அடிச்சிடலாம். ஒரு முறை டெத் ஸ்ட்ரோக்கே இந்த பக்கம் நம்ம ஃப்ளாஷை காலில் சுட்டு அவர் வந்து வீக் பண்ணியிருப்பார். அண்ட் ஃப்ளாஷ் வந்து இம்மோர்ட்டல்லாம் கிடையாது. நீங்கள் அவரை நெத்திலேயே பொட்டுன்னு சுட்டு பட்டுன்னு கொண்டுலாம், கழுத்தை வெட்டி கொள்ளலாம். அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டு நீங்கள் வரும்போது அந்த ஸ்பீடு மட்டும் இல்லைனா நம்ம பேட் பண்ணி ஈஸியாக ஃப்ளாஷ் வந்து டிஃபீட் பண்ணுவார். அண்ட் ஸ்பீட் மூலியமாக தான் அவரால் இன்ஃபைனைட் மாஸ் பஞ்சை டெலிவர் பண்ண முடியும். ஸ்பீட் இல்லைனா அவர் ரொம்பவே வீக்கான ஒரு கேரக்டர், கிட்டத்தட்ட நோஞ்சான்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இவர் எந்தளவுக்கு அதிவேகத்தில் ஓடுறாரோ அந்தளவுக்கு அதிகமான கேலரிஸை அவர் இன்டேக் பண்ணி ஆகணும். ஒரு நாளைக்கு மட்டுமே 30,000 kcal அவர் வந்து இன்டேக் பண்ணுறாரு அவர் உடம்பை கொஞ்சம் ஃபங்க்ஷனாக வைக்கிறதுக்காகவே. ஸோ அவர் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதையும் இந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் வச்சு கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். பட் ரைட்டர்ஸ் இவருக்கு பசியை கொடுத்து கொஞ்சம் வீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ பைபிளிய பட்னி போட்டிங்கன்னா கொண்டுடலாம். ஸ்பேஸ் அண்ட் டைம் கூட விளையாடுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி சூப்பர் ஹீரோ சூப்பர் வில்லன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்ம ஃப்ளாஷை ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பீட் ஃபோர்ஸோட மெயின் கான்செப்டே ஸ்பேஸ் அண்ட் டைமை ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுறது தான். ஸோ அதை யாராவது மேனிபுலேட் பண்ணாங்கன்னா அதை வச்சே நம்ம ஃப்ளாஷை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ஹியூமன் எக்ஸ்ட்ரீமுக்கெலாம் நம்ம ஃப்ளாஷ் போகலை. ஸோ ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஸ்பீட் ஃபோர்ஸ் மூலிமா பவர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்பீட் ஃபோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஃப்ளாஷுக்கு பவர் இல்லை, சிம்பிளஸ் தான். எது அவனுக்கு பவர் கொடுத்ததோ அதே அவனுக்கு வீக்னஸாக அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. பட் என்ன சொன்னாலும் ஃப்ளாஷ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டிசியோட ஹார்ட் பீஸாகவே அமைஞ்சிருக்காரு. ஸோ டீசல் ஏதாவது பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று மாற்றணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்கே நம்ம தேல்பத்ரி சிங்குங்கிற மாதிரி ஃப்ளாஷை தான் தேடுவாங்க, ஓடு தம்பி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மொத்த டிசையுமே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தன்மை ஃப்ளாஷ் கிட்ட இருக்குது. அண்ட் அவருடைய பவர்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக மேம்பட்டு இருக்குது. அதை அவர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதையுமே கற்றுருக்க அந்த காலத்தினால கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஓவோ பவர்டு சூப்பர் ஹீரோன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிடலாம். படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நிறைய ஃப்ளாஷ் ஃபேன்ஸ் உருவாகுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ளாஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? உங்கள் தான் மறக்க வைக்கலாம். காம்பெட்டு அந்த லிங்க் மட்டும் தேடி விடுங்க. உங்களை தான் ஒரு அசமான விடையில் மேம்பட்ட நேரம் இருக்கும். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.